ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் செய்யக்கூடிய இந்த மிகப்பெரிய தவறு, அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் பத்தி தாங்க இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. மாற்றம் கொண்ட உணவு முறையாலோ வாழ்க்கை முறையாலோ நம்மில் பெரும்பாலானவங்களுக்கு தலைவலி, கால்வலி, மூட்டு வலின்ட்டு ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தாங்க இருக்கு. தினமும் உடல்ல ஏற்படுற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நம்ம டாக்டர் கிட்ட போறது இல்ல. சிலர் மட்டுமே டாக்டர் கிட்ட போய் ஆலோசனை பெற்ற பின்னர் மருந்துகளை வாங்கி எடுத்துக்கிறாங்க. ஆனா பலரும் அவர்களே நேரடியா மெடிக்கல் ஷாப் போயிட்டு உடல்ல இருக்க பிரச்சனைகளை சொல்லி டேப்லெட் வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனா அது சரியான முறை இல்லைங்க. முக்கியமா நாம மெடிக்கல் ஷாப் போயிட்டு மருந்து வாங்கும் போது சில விஷயங்களை கவனிக்கணும். மருந்து அட்டைக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத நம்ம பாக்குறதே இல்ல. மருந்து அட்டையின் பின்புறத்துல பல குறியீடுகள் இருக்குங்க. அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு விழிப்போட இருக்கணும். டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணாம நீங்க அவசரத்துக்கு மருந்து கடையில வாங்குற மருந்துன்னு சொன்னாலும் முதல்ல மருந்து அட்டைய சரி பார்க்கணும். அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பைரி டேட்ட சரி பார்க்கணும். இன்னொரு மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மருந்து அட்டைக்கு பின்னாடி இருக்க சிவப்பு கோடு. அது போல சிவப்பு கோடு இருந்தா மருத்துவரை ஆலோசிக்காம அந்த மாத்திரையை எடுத்துக்க கூடாதுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா நாம முன்னெச்சரிக்கையோட அது போல சிவப்பு கோடு இருந்தா வாங்க கூடாது. அது போல சிவப்பு கோடு இருந்துச்சுன்னா அது ஆன்டிபயோட்டிக் மருந்துங்க. அத அனுபவம் பெற்ற மருத்துவர்கிட்ட ஆலோசனை இல்லாமையோ தெரியாம அதிகப்படியான அளவு எடுத்துக்கிட்டாலோ உயிருக்கே ஆபத்தாகிடும் வாய்ப்பு இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.